வரப்போகும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன வியூவர்ஸ், எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இந்த எபிசோட்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நாம் பார்த்து கொண்டு வருகிற விதமாக இன்றைக்கும் நமக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு நம்ம இன்வைட் பண்றோம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சோ இந்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க சிஸ்டர். என் பேர் வின்சி ஜெனிஃபர், நான் தாம்பரத்துல இருந்து வரேன். வெரி குட், நீங்க சொல்லுங்க. என் பேர் கேத்ரின் திவ்யா, நான் தரமணில இருந்து வரேன். சரி, நீங்க சிஸ்டர்? என் பேரு ஷாரன், நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன். சரி, சோ இந்த எபிசோடுக்கு வந்திருக்கீங்க. இந்த பெட்டர்யான்ஸா நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருந்திருக்கு, அதுல இருந்து நீங்க என்னென்ன கத்துட்டீங்க அதன்றது நம்ம சொல்லலாமா? நீங்க சொல்லுங்க சிஸ்டர். பெட்டர்யான்ஸ் சார் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு, அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அது மட்டும் சொல்லுங்க. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் வந்து சிறு பிள்ளைகள் மூலயமா பல காரியங்கள் செய்யறாரு. விசேஷமா கர்ப்பத்துல இருக்கிற பிள்ளைகள் மூலயமா கர்த்தர் என்ன செய்யவிருக்கிறார், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்றதுக்கும் உதவியா இருக்கு. இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கு. கத்துக்கிட்டீங்க, நீங்க சொல்லுங்க சிஸ்டர். நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து அபாஷன் ஆயிடுச்சு 8 weeks. எப்படி? அதுவே தானாகவே தைராய்டு இருந்து தெரியாது முன்னாடி. அப்புறம் டாக்டர்கிட்ட ப்ரெக்னென்ட் ஆனவுன்னு செக்அப் போகும்போது தான் தைராய்டு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், என்னன்னு தெரியல. 8 weeks அபாஷன் ஆயிடுச்சு. இது 2nd குழந்தை. இது 3rd மாதம் ஸ்கேனுக்கு போகும்போது குழந்தைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? பின்னாடி கழுத்து பக்கம் வந்து கொஞ்சம் சதை வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க. மூக்கோட எலும்பு கொஞ்சம் வளரலன்னு சொல்லியிருக்காங்க. சரி, பயப்படாதீங்க. இந்த குழந்தைய கொடுத்தது கர்த்தர் தானே. நிச்சயமா உங்க குழந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம ஆரோக்கியமா ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்காக நீங்க விசுவாசிங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம மனோல வளர்ச்சி இல்லாத குழந்தைக்கு இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க. ஏசப்பா, இந்த குழந்தைய நீங்க தானே கொடுத்துருக்கீங்க. இந்த குழந்தை மூலமா நீங்க தான் மகிமைப்பட போறீங்க. உங்க ஊழியத்தை செய்யறதுக்காக இந்த குழந்தை கொடுத்துருக்குங்க. இந்த குழந்தைய நான் ஆசீர்வாதமா ஆரோக்கியமா பெற்றெடுப்பேன்னு நீங்க இந்த கர்ப்ப காலம் முழுவதுமா ஜெபம் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக கண்டிப்பா நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சிஸ்டர், நீங்க சொல்லுங்க உங்களுடைய சாட்சி. எனக்கு இது 2nd பாப்பா. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இந்த கிளப்ல. ஸோ அது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்அப் போயிருந்தப்ப பிபி ஹையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் போகிற செக்அப்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிபி. நான் டேப்லெட் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, எல்லாமே நார்மல் கடைசி வரைக்கும். அப்புறம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாப்பாக்கும் 7 months இருக்கும் போது இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க கருத்து கிருப செஞ்சாரு. அப்புறம் 9 months அப்புறம் நல்ல நார்மல் டெலிவரி, எந்த ப்ராப்ளம் இல்லாம அழகா ஒரு ஆண் குழந்தைய கருத்தர் எனக்கு கொடுத்தாரு. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் டெலிவரியில இந்த ப்ரோக்ராம் பார்த்து எப்படி ப்ரேயர் பண்ணேன் அதெல்லாம் கத்துக்கிட்டேன் நல்லாவே. அதே மாதிரி பாப்பாக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் இன்வால்வ்டா இருக்கான் ப்ரேயர்ல, அந்த ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகத்துல எல்லாம். அவனே இப்ப 2 years தான் ஆகுது பாப்பாக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ப்ரேயர்லாம் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது அவனே நீல் டவுன் பண்ணி அவனே அபிஷேகத்துல எல்லாம் இறங்க கிருபை செஞ்சிருக்காரு. ஸோ 2nd கன்சீவ் ஆயிட்டு நான் திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்பவும் கர்த்தர் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்க கிருபை. சரி, ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே கர்த்தர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்தினதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, சிஸ்டர் சொன்னாங்கல்ல எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இது போல குழந்தைக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது போல பிரச்சனை உள்ள நிறைய சகோதரிகள் வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுதுருக்காங்க. ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சிஸ்டர், இதுதான் பல வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் கன்சீவ் ஆயிருக்கேன், ஆனால் குழந்தைக்கு இது போல பிரச்சனைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்ல ஆலோசனை எல்லாமே கர்த்தர் வந்து கொடுக்குற ஆலோசனைகள் தான். அந்த ஆலோசனையின்படி அவங்க கேட்டு அவங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்களுடைய குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக இருக்குது குழந்தைன்னு பிறந்த குழந்தைய வந்து அந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த சிஸ்டருக்காக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குழந்தைய குறித்து கவலைப்படக்கூடாது. நீங்கள் கவலைப்படுறது அது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். கர்த்தர் வந்து வேதனைப்படுவார், ஏன்னா இந்த குழந்தைய கொடுத்தது கர்த்தர் தான். இந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கு, டாக்டருங்க சொல்றது எதுவுமே சரியில்லை, நான் ஏசப்பாவும் நம்புறேன். அவர் தானே கொடுத்தாரு, கர்த்தர் கொடுத்தது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.
அதன்படி உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் கவலைப்படக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து முதலாவது இந்த சிஸ்டருக்காக ஜெபிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போகலாமா? ஜோம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட அன்பு சகோதரி காத்ரினை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகள் இந்த இடத்திலே வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே. அந்த மகளை நீர் அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது ராஜா. இதோ கர்ப்பவதிகளாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த மகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மகளுடைய கருவிலே இருக்கிற அந்த குழந்தையின் மேல் உம்முடைய வல்லமையின் ஆவியை நீர் ஊற்றுவீராக, உம்முடைய அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீராக. விசேஷமாய் கருவிலே இருக்கிற அந்த குழந்தையினுடைய உச்சின் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய வல்லமையை அனுப்பி அந்த பிள்ளையை குணமாக்குங்க ராஜா. டாக்டர்கள் சொல்லி இருக்கிறார்களே, முதுகு தண்டுவடத்திலே பிரச்சனை இருக்கிறது, மூக்கிலே பிரச்சனை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை உம்முடைய பாதத்தின் கீழாக ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதே மகளை தொட்டு மாண்டவரே, மகளுடைய கற்பத்தின் கனியை தொட்டு மாண்டவரே. நீர் அந்த குழந்தையை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறீர். ஒரு குறை இல்லாமல் ஆரோக்கியமாய் மகள் பெற்றெடுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே மகளுடைய விசுவாசத்தின்படி மகளுக்கு தந்தொருளி மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தேவர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த எந்த ஒரு காரியமும் அது தடைபடாது தகப்பனே. இந்த மகளுடைய வாழ்க்கையிலே நீர் மகா பெரிய காரியங்களை செய்து மகளை மகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியான சந்தோஷமான சாட்சியாய் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த நீர் மீண்டும் நிறுத்த போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகளை ஆசீர்வதியும் நன்மையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கவலைப்படாதீங்க கேத்ரின் சிஸ்டர், நிச்சயமா உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். விசுவாசமா இருங்க. இந்த கர்ப்ப காலம் முழுவதுமா உங்க வயிற்று மேல கைய வச்சு நல்லா ஜோம் பண்ணுங்க. கர்த்தருடைய பாதுகாப்புல ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க. ஒரு குறை இல்லாம ஏசப்பா கொடுப்பார். சரியா? எது வியூவர்ஸ், இந்த அருமையான சகோதரி அவங்களுடைய விண்ணப்பத்தை நம்ம மத்தியில வச்சாங்க. இது போல நிறைய சகோதரிகள் டாக்டர்கள் சொன்னதை கேட்டு எனக்கு பயமா இருக்கு, கர்த்தர் வந்து எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா என்றெல்லாம் நிறைய பேருக்குள்ள வந்து டவுட் வந்திருக்கும். இப்பொழுது நான் சொல்றேன், எல்லா கவலையும் கர்த்தர் மேல வச்சிடுங்க. உங்கள் கவலைகளை என் மேல வைங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்க. ஏசப்பா உங்களை ஒரு குறை இல்லாம உங்களையும் உங்க குழந்தையும் பத்திரமா பாதுகாத்து கொள்வார். சரி, நம்ம அடுத்ததா இந்த நிகழ்ச்சியில அறிக்கை ஜபம் செய்ய போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரிகள் உங்களுடைய வலது கரத்தை வயிற்றின் மேல வைத்து கண்களை மூடி உங்களுடைய குழந்தையை பார்த்து பேச போறீங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? நீ கர்த்தருடைய பரிசுத்த சந்ததி, பரலோக பிதா, உன்னை அவருடைய சித்தத்தின்படி, பரலோக சந்ததியாகவே உருவாக்கியுள்ளார். யோவேல் 2:28 கூறப்பட்டிருக்கிற கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றவன் நீ. நீ கர்த்தருடைய நோக்கத்தையும் அழைப்பையும் குறிக்கோளையும் தெரிந்து கொள்ள உன் கண்கள் ஒளிமயமாக்கப்பட்டுள்ளது. ஞானத்தின் ஆவியும் வெளிப்படுத்தலின் ஆவியும் திறமையும் உன்மேல் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்கு அன்பானவன், உன் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியின் அற்புத வரங்கள் கிரியை செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உன் உள்ளத்தில் மறைந்துள்ளது. நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீ நேசிப்பதாலும் அவர் நாமத்தை அறிந்திருப்பதாலும் நீ பாதுகாப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் விடுதலையோடும் வாழ்வாய். எப்பொழுதெல்லாம் நீ பரலோக தேவனை நோக்கி கூப்பிடுகிறாயோ அவர் உனக்கு பதில் கொடுத்து உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தருடைய ரட்சிப்பினால் நீண்ட ஆரோக்கியமான பூரணமான திருப்தியான வாழ்வை பெற்றுக் கொள்வாய். உன் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவைகள் உருவாக்கப்பட்ட
உருவாக்கப்படும் நாட்களும் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவ திட்டங்களையும் நோக்கங்களையும் உன் வாழ்வில் எழும்பி நிறைவேற்றுவாய். நீ கர்த்தருடைய சிந்தையை பூமிக்கு அறிவிக்கும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. உன்னை கவனிக்கவும் பராமரிக்கவும் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தீங்கு நேராதபடி தூதர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்கள். சங்கீதம் 8:2 கூறப்பட்டிருக்கிறபடி பகைஞனையும் வழிக்காரனையும் அடக்கி போடும்படியான பட்டயம் உன் வாயில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் பிசாசை எதிர்த்து யுத்தம் செய்ய போகும் யுத்த தளபதி நீ. உன் பிறப்பை கண்டு சாத்தான் நடுங்குகிறான். உன் பாயின் பட்டயத்தால் அவனை நொறுக்கி போடுவாய். மொத்தத்தில் நீ கர்த்தருடைய வித்து பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாய். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே உன்னை ஆசீர்வதித்து பூமிக்கு வரவேற்கிறேன். ஆமென். இப்படி ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும், அறிக்கை ஜெபம் செய்யணும். அறிக்கை ஜெபம் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும், சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து ஏசப்பாவை ஆராதிக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், எங்களோட சேர்ந்து நீங்களும் அறிக்கை ஜெபம் செஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து நீங்க இந்த அறிக்கை ஜெபம் செய்யணும். கற்ப காலங்கள்ல நீங்க செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா, உங்கள் குழந்தையோடு நீங்கள் பேசணும். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க போகிறோம், எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. இங்கே நாங்கள் எப்படி தேவனை ஆராதிக்கிறோமோ அதே போல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்கள் சோஃபாவில் உட்காந்து கொண்டு எங்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிங்க. ஆராதிக்கலாமா? கொஞ்சம் நேரம் நம்ம ஏசப்பாவுடைய நாமதனமும் ப்ரைஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வர்ஷிப் போகலாம். ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள தெய்வமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எல்லாவற்றிலும் சிறந்தவர், நல்லவர், பரிசுத்தர், மகா பெரியவர், மகத்துவமானவர், சேனைகளின் கர்த்தர், ராஜாதி ராஜா. அப்பா உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் எங்களுக்கு எல்லாங்க ஒரு வல்லமை வருகிறது தகப்பனே. ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ளாக கிரியேட் செய்கிறதே தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் இந்த ஆராதனை வேலையிலே உம்முடைய மகிமை எங்களிலே வெளிப்படட்டும். நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய அபிஷேகத்தால் எங்கள் கருவில் இருக்கிற குழந்தையை நீர் நிரப்புவீராக ராஜா. இப்பொழுது இந்த ஆராதனை வேலையிலே ஒரு உன்னத மகிமை அப்பா ஒவ்வொரு சகோதரிகளையும் நிரப்பட்டுமாண்டவரே. ஒவ்வொரு சகோதரிகள் மேலும் அபிஷேகத்தை ஊற்றுவீராக ராஜா. ஓ ஹாலேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகிமையானவர். உமக்கு நன்றி ராஜா. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே. எல்லா உணர்ந்தவர்களாய் பாடுங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஒரு வல்லமை நன்மைகள் எதிர்பார்த்து
நீரே உயர்ந்தவர், நீரே மகிமையானவர், நீரே சிறந்தவர். இயேசுப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையான தெய்வம், நீர் மகத்துவமான ராஜா, மகா பெரியவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ராஜா. எஸ் லார்ட், வி வர்ஷிப் யூ மாஸ்டர், வி வர்ஷிப் யூ லார்ட். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சாதாரணமாய் ஒரு அப்பமா இருக்காதீங்க சகோதரியே, அப்பமா இருக்காத. உன்
தேங்க் யூ ஜீசஸ். இயேசுப்பா, எங்க சகோதரிகளை நீங்க தொட்டீங்களாப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு சகோதரிகள் அபிஷேகத்தை ஊற்று கருவில் இருக்கிறதான அந்த குழந்தை துள்ளி குதிக்கிற அந்த அபிஷேகத்தால நிரப்பி நிறே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே. இசப்பா, இந்த நேரத்துல எத்தனையோ சகோதரிகள் பலவிதமான புலம்பல்களோடு இருக்கிறாங்களே இசப்பா. எங்கள் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி கிராத்ரினை போல எத்தனை சகோதரிங்க புலம்பிட்டு இருப்பாங்க. டாடி, என் குழந்தைக்கு இது போல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். என்னால தாங்க முடியலையே, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று திகைத்து போய் நிற்கிற சகோதரிகளை கர்த்தர் தொடுவீராக. இந்த நேரத்திலே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் ஒவ்வொரு சகோதரிகளையும் நிரப்புவீராக. பிரச்சனையோடு இருக்கிறதான சகோதரிகளை கர்த்தர் தொடுங்கப்பா, அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுங்க. அவங்க கருவில் இருக்கிற அந்த குழந்தைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நிர்மாற்றும். சத்ருவானவன் கருவில் இருக்கிற குழந்தை அழைக்கும்படிக்கு நினைக்கிற எல்லா விதமான கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால முறியடிப்பீராக ராஜா. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க ராஜா. எத்தனை சகோதரிங்க அப்பா, என் குழந்தைக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, என் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வளரலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, பல வருடம் கழிச்சு நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லி எவ்வளவு ஏக்கத்தோட இருக்காங்க, எவ்வளவு கண்ணீரோட இருக்காங்க. இயேசுப்பா, நீங்க அப்படிப்பட்ட சகோதரிகளை தொடுங்க. அப்படிப்பட்ட குறைகளோடு பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளை கர்த்தர் நீர் தொட்டு சுகமாக்குங்க. உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறதப்பா. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை அனுப்பி பிள்ளைகளை குணமாக்குங்க, குழந்தைகளை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நீர் ஜெய கிறிஸ்துவாய், ஒவ்வொரு சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, டெலிவரியை நோக்கி காத்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பயத்தோடு திகிலோடு என்ன நடக்குமோ, ஆபரேஷன் பண்ணிடுவாங்களோ, ஓ எனக்கு எப்படி என் குழந்தை பிறக்குமோன்னு தெரியல என்று சொல்லி பல விதமான போராட்டத்தில் இருக்கிற சகோதரிகளை கர்த்தர் நினைத்தருளுங்க. இந்த டெலிவரியை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. மருத்துவச்சுகள் வருவதற்கு முன்பதாகவே பிரசவித்ததான எபிரேய ஸ்திரீகளை போல இப்பொழுது எங்கள் சகோதரிகளுக்கு நல்ல பலனை கட்டளையிடுங்க இயேசுப்பா. உங்க சரீரத்தில் நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. அவங்க கர்த்தர் டெலிவரி வார்டில் போகும் பொழுதே அவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும். அவர்களுக்கு வலி கர்த்தர் நீ பொறுத்து கொள்ளும்படிக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு சகோதரிகளையும், டெலிவரிக்காய் ஆயத்தமாயிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் தொடுங்க ராஜா. பலத்தால் இடை கட்டுங்க, விசேஷமான கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஒவ்வொரு சகோதரிகளும் கருவில் இருக்கும் பொழுதே, அந்த குழந்தை கருவில் சுமக்கும் பொழுதே அவர்கள் அந்த குழந்தைகள் பெற்றெடுக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். நிராற்புதம் செய்யுங்க ராஜா. உங்க கிருபை ஒவ்வொரு குழந்தைகளையும் மூடி மறைத்து பாதுகாக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு சகோதரிகள் பல வருடமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதபடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற சகோதரிகளை இந்த நேரத்தில் நினைக்கிறோம் அப்பா. அவர்களையும் நீர் தொடுவீராக. என் தேவன், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த எதுவும் தடைபடாதப்பா. ஒவ்வொரு சகோதரிகளையும் நீர் தொடுங்க ராஜா. அப்படிப்பட்ட பாடுகளோடு, பிரச்சனைகளோடு, பல விதமான கவலைகளோடு, கணவனுக்கு பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை என்று சொல்லி பல விதமான குழப்பங்களோடு இருக்கிற சகோதரிகளை கர்த்தர் நீர் தொடுங்க. இப்பொழுது அவர்கள் கருவிலே உண்டாகட்டும், ஒரு ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் ஒவ்வொரு கருவையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உன் தேசத்திலே மலடி இருப்பதில்லை என்று சொன்னீங்களா ஆண்டவரே? எங்கள் தேசத்திலே மலடிகள் இருக்க கூடாது ராஜா. ஓ ரிஷமது ஹாசிமினா கரபுலதுரியாந்தர வலவா. ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து கற்பத்தின் கனியை சுமக்கும்படிக்கு பலன் தருவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக, நன்மையினால நிரப்புவீராக ராஜா. உங்க அன்பு கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் தேவன். நீர் ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதித்து சீக்கிரத்தில் அவர்கள் கருத்தரிக்கும்படிக்கு கிருபை தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக நன்றி ராஜா. உம்முடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்பியதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா ஆராதிச்சிங்களா? தேவ மகிமை உணர்ந்தீங்களா? இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். முழுவதுமாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை துதிக்கும் பொழுது, துதிக்க துதிக்க என்ன பண்ணும், நமக்குள்ளாக கிருபைகள் அதிகமாய் பெருகும் சரிங்களா. ஸோ அதிகமாய் எப்பொழுதான் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதுலாம் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நல்ல பிரயாசப்படுங்க சரிங்களா. ஸோ அடுத்ததான் மருத்துவ ஆலோசனை நேரத்துக்குள்ளாக போக போறோம். என்ன வியூ பஸ்?
எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிச்சிருப்பீங்க. இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போறாங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டாக்டர் கிட்ட பேசணும்னா நீங்க ஏஞ்சல் டிவி தொடர்பு கொள்ளுங்க, நிச்சயமா நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். இப்போ டாக்டருடைய ஆலோசனை கேட்கலாமா? பிரைஸ் தி லார்ட். அன்பான ஏஞ்சல் டிவி நேர்கள், இந்த பெட்டன்யாட்சா ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எல்லோரும் உங்களை வரவேற்கிறோம். இந்த ஒன் மோர் எபிசோடில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறது, வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா குழந்தைங்களையும் எல்லா தாய்மாரையும் ஆசீர்வதிப்பார். பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கல்யாணம் ஆக போது, என் பிள்ளைக்கு ஆக போது, குழந்தை நிற்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிகிட்ருக்கவங்களாம் ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களே செய்வார். உங்களுக்கு ப்ரெக்னென்சி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது, எங்கள் கூட பகிர்ந்துக்கணும், கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். காட் வில் கிவ் யூ த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்போவும் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ. ஹலோ சிஸ்டர். ஆ, ப்ரைஸ் தி லார்ட் மா, சொல்லுங்கள். ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என் பேர் வந்து கலா. ஆ கலா, சொல்லுங்கம்மா. நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம் சிஸ்டர். ம், சரி. எனக்கு இந்த ஏஞ்சல் டிவி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பையன் இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பார்த்து தான் நாங்கள் வயிற்றில் கை வச்சு கை வச்சு ஜோம் பண்ணோம். ஆண்டோட கிருபியாக இப்போ கன்சியூவாக இருக்கேன். இப்போ 9th month இது ஸ்டார்ட் ஆகி முதுகு பேக் பெயின் வந்து அப்பப்போ இந்த எலும்பு ஃபுல்லாக விடுறமானுக்கே தெரியுதுங்க சிஸ்டர். மேல் முதுகா அடி முதுகா? என்னங்க சிஸ்டர்? அடி முதுகா மேல் முதுகா? வயிறுல ஏதோ வலி இல்ல? அப்படியே அங்கிருந்து வயித்துல வருது அப்படிலாம் இல்ல? வயிறு ரொம்ப தொங்குதா உங்களுக்கு? வயிறு ரொம்ப அடி வயிறு கொஞ்சம் இறங்கின மாதிரி தான் தெரியுது. ஓகே. சி, யூஷுவலாமா 2nd குழந்தை 3rd குழந்தை ஆக ஆக நம்மளோட வயிறு லூஸ் ஆயிடும். சில பேர் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா வயிறு இவ்வளோ பெருசா இருக்கு, என்னமா டெலிவரி ஆகி இப்படி இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி சில பேரோட தோல் தன்மை மகானியா மாதிரி வயிறு ரொம்ப லூஸா இருக்கும். அதான் 2nd குழந்தை 3rd குழந்தை ஆகும்போது அதன் வயிறு பெருசாக 7 மாசம் 8 மாசத்துல அந்த வெயிட் கூட கூட இன்னும் வயிறு ரொம்ப தொங்கும். சரியா? அப்ப என்ன ஆகும்னா முதுகுல இருந்து இந்த முதுகு தண்டுல இருந்து சில லிகமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த கர்ப்பப்பை இழுத்து புடிச்சிட்டு இருக்கும். சோ கர்ப்பப்பை தொங்க, வயிறு தொங்க, முதுகுல இருந்து அப்படி வலி வரும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே. எப்படியும் 9 மாசம் ஆயிடுச்சு ஆண்டவர் கிருபையால, நீங்க நிறைய மாசம் ஆக போகுது. சோ நீங்க கொஞ்சம் வீட்டு வேலை பண்றது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றது அவாய்ட் பண்ணுங்க. எவ்வளவு முடியுதோ மத்தியானம் கொஞ்ச நேரம் படுதுங்க, இடது பக்கம் திரும்பி படுத்துக்கோங்க. தைலம் அந்த மாதிரி எதுவும் அப்ளை பண்ணாதீங்க. இந்த பெயின் கில்லர் மருந்து எல்லாம் அப்ளை பண்ணா பாப்பாவோட தண்ணி சத்து குறைஞ்சிரும். சரிங்களா? சும்மா ஒத்தனம் கொடுக்கலாம், இந்த வெண்ணி புளிஞ்சு துணி வச்சு ஒத்தனம் கொடுக்கலாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க, பகல் நேரம் அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் இடது பக்கம் தூங்குங்க, நைட்டு தூங்குங்க. ரொம்ப வெயிட் தூக்காதீங்க, குனிஞ்சு குனிஞ்சு வேலை பண்ணாதீங்க. கொஞ்சம் நடக்கிறது எப்படியும் பிள்ளை ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் தானே? நார்மல் ஆகும்னே நினைச்சிட்டு இருங்கம்மா. நீங்க குனிஞ்சு எலும்பி கீழே உட்கார்றதுனால டெஃபினட்டா அப்படிலாம் ஆகாது. நீங்க நார்மலா ஆக்டிவா இருங்க, வீட்டுக்கு போங்க, வெளியில நடங்க, அங்க பண்ணு சொல்ல ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. அப்படியும் 1 month இருக்கு, 37 வாரம் தாண்டினாதான் அது நல்ல நிறமாசம். இன்னும் 2 weeks இருக்கு. ஸோ ஜென்ரலாகவே எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரொம்ப குனிஞ்சு துவைக்கணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும் அப்படிதான் இல்லை. முதல் நார்மல்னா நிறைய நேரம் தானாகவே வலி வந்துடும். 2nd குழந்தை அட்லீஸ்ட் ரொம்ப பேபி பெருசா இல்லை, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நல்லபடியாக வலி வந்து நார்மல் ஆகும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நின்றுட்டே இருந்து வெயிட் தூக்கி பக்கெட்லாம் பிடிச்சா முதுகு வலி தான் வரும், முக்கியமாக வயிறு பெருசாக இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருங்க, இந்த பெயின் தானாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நிஜமான லேபர் பெயின்னா முதுகுலேருந்து வந்து வயிறு அப்படியே இறுக்கி பிடிச்சி வலி வந்து 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 போகும், அதுதான் லேபர் பெயின். சரிங்களா? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பேபியோட துடிப்பு, பேபியோட மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த டைமில் குழந்தை நல்லா சுற்றுதா, டெய்லி நல்லா சுற்றுதா அப்படின்ற ஒரு கவுண்ட் மட்டும் எப்பவுமே வச்சுக்கோங்க. 3 நேரம் மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே, குழந்தை நல்லா சுற்றுது, யூஷுவலாக இருக்க மாதிரி மூமெண்ட் இருக்குது அப்படின்னு
தெரிஞ்சுக்கணும். ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிச்சு, பாப்பா துடிப்பு கம்மியா இருக்குன்னு தயவு செஞ்சு டாக்டர் போய் பாருங்க. காட் உங்களுக்கு கண்டிப்பா ஜீசஸ் உங்களுக்கு நல்ல நார்மல் டெலிவரி கொடுப்பாங்க. இந்த பேக் பெயின்லாம் போக நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே. ஸோ இந்த காலரோட டவுட் மாதிரி நிறைய பேர் டேர்ம் ஆக ஆக பேக் பெயின் இருக்கும். அது முக்கியமாக சில பேருக்கு வயிறு பெண்ட்லெஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப தொங்கும் வயிறு லூஸாக. அப்படி இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு பேபி எல்லாம் தொங்கிட்டு இருக்கிறனால இருக்கும். ஸோ ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். கொஞ்சம் கொஞ்சம் பெட்லேயே இருக்க சொல்லலை, கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உட்காருங்க, வீட்டுக்குள்ளே நடங்க, பக்கத்தில் நடங்க, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. டெலிவரி டைம் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கோங்க, ஏன்னா டெலிவரி ஆனவொன்னு குழந்தைய பார்த்துக்கணும், தூக்கம் இருக்காது 1.5 மாதம் 2 மாதம் அட்லீஸ்ட்டு. ஸோ அந்த டைம் கொஞ்சம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கடைசி டைமில் மூமெண்ட்ஸ் நல்லா, குழந்தையோட துடிப்பு நல்லா பார்த்துக்கோங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், 7 மாதம் 8 மாதம் ஆனால் பாப்பா மூமெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். டாக்டர் வந்து என்ன தான் ஸ்கேன் என்ன தான் இருக்குதுன்னு சொன்னாலும் குழந்தை துடிப்பு கம்மியாக இருக்கிறது தாய்க்கு மாத்திரம்தான் தெரியும். அது கம்மியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். ஐயோ நம்மளுக்கு தான் அப்படி இருக்குது, நம்ம இப்படி சொன்னோன்னா ஏதாவது நினச்சிப்பாங்க, இல்லைனா போனால் உடனே டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படின்னு பயப்படாதீங்க. குழந்தை துடிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வெரி இம்பார்ட்டன்ட் சைன். அது ஏன் கம்மியாக இருக்குன்னு டாக்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போவும் ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களோட நம்ம பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ப்ரைஸ் தி லார்ட், சொல்லுங்கம்மா. ப்ரைஸ் தி லார்ட் மேம், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்கள், உங்கள் பேர்? சுதா காருண்யா மேம். சுதா காருண்யா, ஓகே, சொல்லுமா. நான் இப்போ 4 மந்த்ஸாக இருக்கு மேம், இப்போ தான் 4 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி. 2 மந்த்ஸ் வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை மேம், நல்லா இருந்த நார்மலாக இருந்தேன், எல்லாமே சாப்பிட்டேன். இப்போ 3rd மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பயங்கர வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது. திடீர்னு இப்போதான் இருக்கா? ஆமா மேம், 1 or 2 days தான் இருக்கா? கொஞ்சம் லைட்டா தான் இருந்தது. இப்போ அந்த 4 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகாத ரொம்பவே வாமிட்டிங், எதுவுமே நிக்க மாட்டேங்குது மேம். தண்ணி குடிச்சா கூட அது வாமிட் வந்துருது. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா? ஆமா மேம். சரி, ஓகே. 3 மந்த்ஸ் ஸ்கேன் முடிச்சிட்டீங்களாமா? இல்ல மேம், 3rd மந்த் ஸ்கேன் இது பண்ணல. என்ன 7th வரைக்கும் நாளைக்கு நான் வந்தேன். எங்க பண்ண போறீங்க? ஹாஸ்பிடல்ல தான் மேம். ஓகே, 3 மந்த்ஸ். ஓகே, இப்போதான் 13 weeks 12 weeks ஆகுதுல்ல? சென்சேஷன் இருக்கும் சில பேருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கும். பட் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் தான் நிறைய இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸோ சேஞ்ச் ஆஃப் ஃபுட்டோ அது மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வரலாம். ஸோ வாமிட்டிங் சென்சேஷன், ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபுட் ஒரு ஆங்ஷியஸாக இருக்கீங்க, ஏதாவது டென்ஷன் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். பிகாஸ் ப்ரெக்னென்சியில் இருக்க வாமிட்டிங் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் ரிலேஷன் இமோஷன்ஸ்க்கு, சரியா? மற்றபடி ரொம்ப காரமாக எண்ணெயாக சாப்பிடாதீங்க, நான்வெஜ்லாம் ரொம்ப ஃப்ரைடாக சாப்பிடாதீங்க, சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. இந்த 3 மந்த்ஸ் ஸ்கேன் முடிச்சுக்கோங்க, பேபி நல்லா இருக்கா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி அஸ் யூஷுவல் ப்ரெக்னென்சிக்கு கொடுக்குற வாமிட்டிங் டேப்லெட் யூ கேன் டேக் டாக்சினேட் டேப்லெட். டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, அப்படியே ஒரேடியாக ஹெவியாக சாப்பிட்டா எல்லாம் வந்துடும். சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காதீங்க. யூஸ்வலாக தேங்காய் ரிலேட்டட் திங்ஸ் நிறைய சாப்பிட்டா வாமிட் வரும். சரி, உங்களுக்கு எந்த ஃபுட்டுக்குன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? ரொம்ப வந்து 3rd மந்த்லேயும் ஸ்டார்ட் ஆகுறனால எதுவும் ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஒன்றும் இருக்காதுமா யூஸ்வலாக. தட்ஸ் வை சரி, அந்த 3 மந்த்ஸ் ஸ்கேன் கொஞ்சம் நாளைக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. நீ டாக்டருக்கு பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லு, டாக்டர் எனக்கு 2 மந்த்ஸ் வாமிட்டே இல்லை இப்போ தான் இருக்குன்னு. சில பேருக்கு இட் ஹேப்பன்ஸ், ஓகே, பட் தேர் ஆர் சம் திங்ஸ் தட் வி ஷுட் பி லிட்டில் கேர்ஃபுல். அதுக்காக சொல்கிறேன், நாளைக்கு ஸ்கேன் பார்த்துக்கோ. அந்த மாதிரி இருக்கும் சில சில, அதான் சொல்றதுல ஒரு பர்டிகுலர் டைம் ஒண்ணுமே இருக்க திடீர்னு 5 மாசம் 6 மாசத்துல அட்மிட் ஆவாங்க திடீர்னு வாமிட்னு. சரி, அந்த மாதிரி வி ஹவ் சீன் இட் ஹேப்பன்ஸ். பட் நாளைக்கு ஸ்கேன் ஒரு தடவை பார்த்துக்கோ, 3 மந்த்ஸ் ஸ்கேன், அவ்வளோதான். ஸோ அந்த கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபுட்டோ சம்திங் ஒன்லி தட் இஸ் ட்ரிகரிங் திஸ் டைம், அது கிராஜுவலாக ஒரு 2-3 டேஸில் செட்டில் ஆகிடும். சரிம்மா, ஓகே. ஸோ இந்த காலர் மாதிரி உங்களுக்கும் ஏதாவது குவெஸ்டன்ஸ் டவுட்ஸ் இருக்குன்னா எங்களோட பேசுங்க, கர்த்தர் உங்களுக்கு தேவையான பதிலையும் ஆறுதலையும் கொடுப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான இயேசுப்பா, இந்த வேளையிலும் இந்த ப்ரோக்ராமில் அப்போ கலந்து கொண்ட, அப்போ பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு நேரையும் கரத்தில் கொடுக்குறேன். அப்பா, குழந்தைப்பா உங்கள் கிட்டேருந்து மாத்திரம்தான் வரும், அது உங்கள் கிட்டேருந்து வர ஈவு அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா.
நிறைய விஷயங்கள் நாங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இப்போ வீடு கார் அப்படின்னு பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆனால் குழந்தை அப்பா உண்மையாகவே உங்ககிட்ட இருந்து வர ஈவு மாத்திரம்தான்ப்பா. என்னதான் டாக்டர் டேப்லெட் ட்ரீட்மெண்ட்னாலும் ஒரு உயிர் உருவாகிறது உங்ககிட்ட இருந்து தான் மாத்திரம்தான் அது நடக்கும் தகப்பனே. அப்போ உங்ககிட்டருந்து அப்போ உங்களை நாடி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஒவ்வொருத்தங்களையும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஜீசஸ். எந்த ப்ராப்ளம் அவங்க பாடியில் எந்த சுச்சுவேஷனில் அந்த ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ப்பா. இப்போ தயவு செஞ்சு ஒவ்வொருத்தங்களையும் இண்டிவிஜுவலாக தனித்தனிப்பட்ட முறையில் அவங்க கூட இடைப்படுங்க, பேசுங்க. அப்போ அவங்க எங்கே போகணும், எந்த இடத்துக்கு போகணும், எந்த ஹாஸ்பிட்டல் போகணும், எந்த டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்கன்னா கூட ஏசப்பா அப்போ கரெக்டான இடத்துக்கு நீங்களே கூட்டிகிட்டு போங்கப்பா. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த டாக்டர் பார்க்கணும், எந்த இடத்துக்கு போகணும், அப்போ எந்த ஊரில் இருந்தாலும் தகப்பனே தயவு செஞ்சு அப்போ அவங்களை கைட் பண்ணுங்கள். அப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கணும், கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அந்த மருந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் அவங்க உடம்புல கரெக்டாக சேரணும், கரெக்டாக வேலை பண்ணணும், இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் மாத்திரம்தான் உண்டப்பா. டாக்டர் மருந்து கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் தான் அதை வேலை செய்கிறதுக்குப்பா. அலர்ஜி ஆகாமல் கரெக்டாக பண்ணுறதெல்லாம் இட்ஸ் ஒன்லி ஃப்ரம் யூ ஃபாதர். ஜீசஸ் ஐ ப்ரே ஃபார் ஆல் த பேஷண்ட்ஸ்லோடப்பா. எவ்வளோ வாஞ்சியாக அப்பா எதிர்பார்த்துருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸை இணைங்கப்பா. எந்த ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தாலும், எந்த ஒரு வெறுப்பு கசப்பு அப்போ அந்த குடும்பங்களில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க. இப்போ குடும்பங்களை இணைங்க. குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனைனால அப்பா இனிமேல் எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கக்கூடாதப்பா. அப்பா சந்தோஷத்தினால அன்பினால் நிரப்புற தேவன் நீங்கப்பா. அப்பா குடும்பங்களை இணைங்க, ஒரு குழந்தை கொடுத்தப்பா. குடும்பங்களை கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா, கம்ப்ளீட் பண்ணுங்கப்பா. அப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாரையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற தேவையான ஞானத்தையும் தேவையான பெலனையும் நீங்களே கொடுங்க. பிள்ளைங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, தாய்மாரை பாதுகாத்துக்கொள்ளுங்க, குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாரும் நல்லபடியாக டெலிவரி ஆகி எல்லா மகிமை எல்லாம் துதியும் எல்லாம் கனமும் உங்கள் நாம மாத்திரம் எப்போவுமே ஏசப்பா. அதை நாங்கள் எப்போவுமே அதை புரிந்து கொள்ளக்கிற பேசுங்க. இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கண்டினியூ சீயிங் திஸ் ப்ரோக்ராம். காட் வில் பிளெஸ் யூ. உங்களுக்கு தேவையான கரெக்டான அட்வைஸ் கைடன்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். என்ன வியூவர்ஸ், டாக்டர் டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சா? தொடர்ந்து டாக்டர் டிப்ஸ் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கவனித்து கொண்டே வர வேண்டும். நீங்கள் டாக்டர் கொடுக்குற ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நீங்களும் உங்கள் கருவில் இருக்கிறதான குழந்தையும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கலாம். அடுத்ததான் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டதான ஷார்ட் ஃபிலிம் வருது. வேலைவெட்டிக்கு போனாதான்டா மூணு வேலையும் மூக்கு பிடிக்க திங்களா? ஆமாமா, இல்லைனாலும் திங்களா. ரதா, தொட்டுக்க வேற எதுவும் இல்லையா? சாம்பார் வச்சிருக்க, அப்பளம் பொரிச்சிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உட்காரு, எல்லாம் ஒன்றா சாப்பிடலாம். இல்லைங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன். பரவாயில்லம்மா, நீ உட்காரு, எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம் சரியா? நான் பரிமாறுறேங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. ஒன்றும் கேட்க மாட்டேன். சோறு சூப்பராக இருக்கு. தண்டை சோறு சூப்பராக தான் இருக்கும். சாம்பார் வாசம் சூப்பரா இருக்கு. பாத்தா சாப்பிடுமா? இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கே மாட்டேன். சாப்பிடு. ஐயோ, வெறும் சோத்தை பார்த்தே சூப்பரா இருக்கு. சூப்பர். சாம்பார் அடி வச்சிருக்கிற சாம்பாரு, இதுக்கு பேர் சாம்பாரா? நல்லா கட்டிக்கிட்டு வந்து. ஐயோ, ஏன்டா இப்படி இருக்கிற சாம்பார் அடை வச்சிருக்கிறாவா? ஏமா,
இதுக்கு முன்னாடி சமைச்சதே இல்லையா இந்த மாதிரி? ஏம்மா அம்மா, நீ தானம்மா சொல்லியிருக்க மற்றவங்க சமையலில் குறை சொல்லக்கூடாதுன்னு. இப்போ நீ அவ்வளோ குறை சொல்கிற, ராதா மனசு கஷ்டப்படாதா? உன்னை நல்லா மயக்கிட்டாடாவா, என்ன சொக்குப்படி போட்டாலோ நல்லா மயங்கிட்ட நீ. மகுடிக்கு மயங்கின பாம்பாட்டம். என் பிள்ளைய நல்லா மயக்கி வச்சிருக்கடி, நல்லா மயக்கி வச்சிருக்க. பிரிச்சிட்டல்ல அம்மா, என் பிள்ளையும் பிரிச்சிட்டேன். நல்லா அரு, போடா டேய், போடா. அம்மா சாப்பிடுமா, போடா. இந்த சாத்தை யார் திம்பாங்க? போ, நீயே துண்ணு. அத்தர் ரசம் ஊத்துறதே? ரசமா? ரசத்தை விஷம் மோரி வச்சிருக்கிற மோந்து மோந்து பாத்திருந்த பத்தியா? அவன் மூச்சல் தூக்கி ஊத்து. ரசம் விஷம் பரவாயில்லங்க, அத்தை தானே சொல்லிட்டு போறாங்க, போக போக சரியாயிடும். நீங்க சாப்பிடுங்க. சாம்பார் ஊத்துட்டுமா? போதுமா, சாப்பிடுங்க. இங்கே வந்து உட்காந்துருக்கியா? இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு பழுதுகிட்டு இருக்க? என்னம்மா, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, முத அழுகாத, என்னன்னு சொல்லு. எனக்கு நான் உன்னை கேட்கட்டுமா? ம், கேளு. அத்தை ஏன் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்காங்க? அதுவா, எனக்கு ஒரு மாமா பொண்ணு இருக்கு, எங்கள் அம்மாவுக்கு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை. அதான் நான் தான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டேல்ல, அதான் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஓ, அப்போ கண்டிப்பாக கோபம் இருக்க தான் செய்யும். எனங்க அந்த கோவம்லாம் போகணும்னா நான் எனங்க பண்ணணும்? அதுக்கு நீ சீக்கிரமா ஒரு பெருனோ பெத்தியோ அவங்களுக்கு பெற்றுட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க மனசு மாறிடும். இதே போல் எப்பயுமே சிரிச்சிட்டே இருக்கணும். ஓகே, இந்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம், சரிங்களா? என்ன வியூவர்ஸ், எங்களோட சேர்ந்து நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே கெஸ்டோட நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ண போறேன். அன்டில் தென், காட் பிளஸ் யூ. Oh, mm-hmm.
Angel TV.org